போன வாரம் ஃபுல்லா இந்த ஸ்கூல் பசங்க வந்து வந்து ஸ்லைம் கேட்டு இருந்ததுங்க. அப்பெல்லாம் ஸ்டாக் குறைவா தான் இருந்தது. இந்த வாரம் தான் ஸ்டாக் இவ்வளவு ஸ்டாக் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. கலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் காசு நிறைய போட்டு இதுல எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு காசு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோன்றது நமக்கு தான் தெரியும். சேல்ஸ் நல்லா நடந்ததுன்னா நம்ம போட்ட காசு நமக்கு திரும்பி வந்துடும். கடவுளே, சேல்ஸ் நல்லா நடக்கணும்ப்பா. தோ இப்ப ரெண்டு மூணு பசங்களை கூட்டுட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க இல்லாம இன்னொருத்தங்க இன்னொரு ஒரு பாப்பாவை கூட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா நிறைய வாங்குவாங்கன்னு தான் தோணுது. சரி சரி, பார்க்கும்போது கொஞ்சம் வசதியா தான் தெரியுது. நமக்கு சேல்ஸ் நல்லபடியா ஆச்சுன்னா போதும் சாமி. ஃபரீனா, இங்க பாருடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. நீலா, ரீது, ஐஸ்வர்யா, சஹானா கூட வந்திருக்கா. சஹானாவோட அம்மா கூட வந்திருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சஹானாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆயிஷா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்லைம் வாங்கணும்னு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்களா. சரி, இன்னைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, அதனால கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வந்தாப்பா. நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒன்றாவே வந்திருக்கலாம். வா ஃபரீனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தியா? என்ன தோ வரே ஃபரீனா, இங்க இருக்க ஸ்லைம் எல்லாம் ரொம்ப அழகழகா சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டேப்பா. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே புரியல. அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு வெரைட்டி இருக்கு ஃபரீனா. வா வா, நம்ம இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரீது, ஐஸ்வர்யா, நீங்களும் பாருங்கப்பா, எது எது வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நிலா, வா வா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். ஆ சரிப்பா, பார்க்கலாம். பாத்தியா, இந்த பர்பிள் கலர் ஸ்லைம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னோட டிரஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு பாரு ஐஸ்வர்யா, நல்லா இருக்கா அந்த கலரு? ஆ, இந்த கலர் அதை விட சூப்பரா இருக்கு. இது பாரு, டபுள் கலரா ட்ரிபிள் கலரான்னு தெரியல, உள்ள வேற மினுமினு இருக்கு, ஷைனிங்கா இருக்கு. சரி சரி, அந்த கலர் நம்ம டிரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, அதை வச்சிருவோம். இந்த கலர் ஸ்லைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. நான் இந்த கலர் ஸ்லைம் எடுத்துக்கிறேன் ஆண்டி. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. உள்ள என்ன திறந்துட்டு கை தொட்டு பார்த்தா செம்ம சாஃப்டா இருக்கும் போல இருக்கு. அதுல மினுமினுட்டு தெரியுது பாரு ஃபரீனா, நல்லா இருக்காப்பா? ஆ, நல்லா இருக்கு நீலா. இந்த ஸ்லைம் நீ வாங்குறதா இருந்தா வாங்கிக்கோ. அதனோட கலர் பாரு, நல்லா டிஃப்ரெண்டா ஷேட் ஷேடா நமக்கு தெரியுது. டார்க்கு லைட்டு கலர்லாம் அப்படியே மிங்கிளான மாதிரி இருக்குதுப்பா. செம்ம சூப்பரா இருக்கு நீலா. சரி சரி, நீ எடுத்துட்டியா? இதை வச்சுக்கோ. இப்ப நான் எனக்கு எது பிடிக்குதுன்னு பாக்குறேன். ஆஹா, இந்த பூனை மாதிரி இருக்கே அந்த டப்பாக்குள்ள இருக்க ஸ்லைம் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு. இதெல்லாம் போல் ஸ்லைம்ஸ் போல இருக்கு, பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. இதுல இருக்க அந்த தெர்மாகோல் பால்ஸை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடும் போது செம்ம ஜாலியா இருக்கும். அந்த சவுண்ட் கேட்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம கையில இதை பிசைஞ்சு பிசைஞ்சு விளையாடும் பொழுது கையில அப்படியே சாஃப்டா இருக்க தெரியுமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பாக்குறதுக்கே எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாம். பீச் கலரும் பிடிச்சிருக்கு, ரோஸ் கலரும் பிடிச்சிருக்கு, எல்லோ கலரும் பிடிச்சிருக்கு. மொத்தத்தையும் எடுத்துக்கலாம்னு பார்த்தா அம்மா வாங்கி தர மாட்டாங்களே. இந்த பீச் கலர் ஸ்லைமும் செம்ம சூப்பரா இருக்கு. இது எல்லாமே சில்கி ஸ்லைம். இந்த சில்கி ஸ்லைமா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் வச்சு விளையாடுறதுக்கு. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா கூட கடையே வாங்கிட்டு போயிடலாம், ஸ்லைம்லயே நம்ம அப்படியே விளையாடலாம். சரி சரி, எல்லாத்தையும் கேட்டா அம்மா இன்னொரு முறை கடைக்கு கூட்டுட்டே வரமாட்டாங்க. நம்ம இந்த ரோஸ் கலர் ஸ்லைமே எடுத்துக்கோ. இந்த ரோஸ் கலரை விட்டு எனக்கு நகரத்துக்கு மனசே வரல. சரி சரி, ரோஸ் கலர் ஸ்லைமை எடுத்துக்கலாம்ப்பா. வேற யாராவது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் கலர் ஸ்லைமை எடுத்துக்கலாம். இந்த பூனைக்குட்டி டப்பால இந்த ரோஸ் கலர் ஸ்லைம் மேல அந்த தெர்மாகோல் பால் வச்சு கொடுத்துருக்காங்களே, அது பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு, செம சூப்பரா இருக்கு. எடுத்துக்கோ ரோஸ் கலர் ஸ்லைம். இந்த பக்கம் போனா இது பிடிக்குது, அந்த பக்கம் வந்தா அது பிடிக்குது. எதை எடுக்கிறது எதை விடுறது ஒரே கன்ஃபியூஷன்ப்பா. நாம கடைசியா ரோஸ் கலர் ஸ்லைமே டிசைட் பண்ணிக்கலாம். அடடா, போன வாரம் வரும்போது இந்த கடையில இவ்வளவு கலெக்ஷன் இல்லவே இல்லை. இப்ப இருக்க கலெக்ஷனை பார்த்தா கடையே வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சில்க் ஸ்லைம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா சாண்ட் ஸ்லைம் இருக்கு, ஜெல்லி ஸ்லைம் இருக்கு, வாட்டர் ஸ்லைம் இருக்கு. எந்த ஸ்லைமை எடுக்கிறது எந்த ஸ்லைமை விடுறது? நம்ம டிரெஸ் கலர்லயே பார்த்தா கண்ணை பறிக்குது. இந்த ஸ்லைம் ஜெல்லி ஸ்லைம் நினைக்கிறேன். இதை எடுக்கிறதா இல்ல சில்க் ஸ்லைமை எடுக்கிறதா, எதை எடுக்கிறது? இப்படி ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பண்றது? ஃபரீனா சில்க் ஸ்லைம் தான் எடுத்தா நம்மள சில்க் ஸ்லைமே எடுக்கலாமா?
சில்க் ஸ்லைமோட டப்பா பார்த்தா பூனைக்குட்டி மாதிரியே இருக்கு. இந்த பூனைக்குட்டி டப்பாவே எடுத்துக்கலாம் தான் எனக்கும் தோணுது. சரி சரி, இந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பசங்களா, இந்த ஸ்லைம் எல்லாமே புதுசா வந்த புது ஸ்டாக் தான்மா. இதுல இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த ஊர்லயே நம்ம கடையில விக்கிறோம். சில்க் ஸ்லைம் இருக்கு, சாண்ட் ஸ்லைம் இருக்கு, இது ஜெல்லி ஸ்லைமு, வாட்டர் ஸ்லைமு எல்லாமே இருக்கு. நீங்க இதை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிங்க் கலர் பாரு பாப்பா, உன் ட்ரெஸ் கலர்லயே இருக்கு. இந்த ஸ்லைம் பிடிச்சா கூட நீ எடுத்துக்கோ. இப்படி ஆட்டும் பொழுது இதுல சவுண்ட் வரும், அந்த சவுண்டு கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். நீங்க பொறுமையா பார்த்து எந்தெந்த ஸ்லைம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு செலக்ட் பண்ணுங்கம்மா. ஐஸ்வர்யா பாரு, இந்த டப்பாவை குடுக்கும் போது அந்த ஸ்லைமோட சவுண்டு வருது. இந்த சவுண்டு கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. சரி, இந்த ஸ்லைம் என் ட்ரெஸ் கலர்லயே இருக்கு, இந்த ஸ்லைமும் எடுத்துக்கலாம். அம்மா கிட்ட சில்க் ஸ்லைமும் கேட்டு பார்க்கலாம், அதுவும் வாங்கி தந்தாங்கன்னா நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்து வாங்கிக்கலாம். இப்போ இதுல நம்ம எந்த கலர் எடுக்கலாம்? அந்த ரோஸ் கலர் நம்ம ஃபரீனா எடுத்துட்டா. எல்லோ கலர் எடுக்கிறதா, பீச் கலர் எடுக்கிறதான்னு தெரியல. சரி, மேல இருக்குது, மேல இருக்கிறது என்னது? சாண்ட் ஸ்லைம். சாண்ட் ஸ்லைமோட ப்ளூ கலரும் செம சூப்பரா தான் இருக்குது. சரி, நம்ம யோசிச்சு ஒரு நல்ல முடிவா பண்ணி நல்ல ஸ்லைம் எடுக்கலாம். இந்த ப்ளூ கலர் பக்கத்துல இருக்க எல்லோ கலரும் சூப்பரா இருக்கு, அந்த பக்கம் இருக்க பிங்க் கலரும் செம சூப்பரா இருக்கு, கிரீன் கலர் தான் கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஒன்னு எடுத்தா பிங்க் எடுக்கணும் இல்ல ப்ளூ எடுக்கணும், இந்த ரெண்டு கலர்ல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம். சஹானா, நான் இந்த ப்ளூ கலர் சாண்ட் ஸ்லைம் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த ப்ளூ கலர் சாண்ட் ஸ்லைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த சாண்ட் ஸ்லைம் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டி. இந்த ப்ளூ கலர் சாண்ட் ஸ்லைம் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டி, எனக்கு இது வாங்கி கொடுத்துருங்க ஆண்டி. சரி ஐஸ்வர்யா, உனக்கு பிடிச்சிருந்ததுனா எடுத்துக்கோம்மா. இந்த எல்லோ கலர் உனக்கு ஓகேவா சஹானா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. நான் கூட இந்த பூனைக்குட்டி டப்பால இருக்கேன், இந்த எல்லோ கலர் சில்க் ஸ்லைம் எடுக்கலாம் தான் நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களும் இதை எடுத்து காமிச்சிட்டீங்க. இந்த எல்லோ கலர் பூனைக்குட்டி ஸ்லைமே நான் வாங்கிக்கிறேம்மா. பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. இந்த ஸ்லைம் தீந்து போச்சுன்னா இந்த பாக்ஸ வேற ஏதாவது கூட போட்டு வச்சுக்கலாமா. இந்த தெமாக்குள் பால்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விளையாடும் பொழுது ஸ்லைம் செம்ம ஜாலியா இருக்கும்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூனைக்குட்டி எல்லோ கலர் ஸ்லைம, நான் எடுத்துக்கிறேம்மா. ரீது, நீ செலக்ட் பண்ணிட்டியா உனக்கு தேவையானது? அதான்க்கா பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த ஸ்லைம் எடுக்கலாம்னு சொல்லி. எல்லா ஸ்லைமா பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாத்தோடையும் விளையாடணும்னு இருக்குது. எல்லா ஸ்லைமையும் ஒன்றா கலந்து சேர்த்து பசிஞ்சு விளையாடணும்னு கூட தோணுது. ஆனால் எல்லாமே வீட்டில் வாங்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான் யோசிச்சுட்டே இருக்கேன்க்கா. உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு போல இருக்கு ரீது. மேல் ரோல அங்கே சாண்ட் ஸ்லைம் அடிக்க வச்சுருக்காங்கல்ல, நம்ம ஐஸ்வர்யா கூட எடுத்தால ப்ளூ கலர், அது பக்கத்துல இருக்கு பாரு, நல்லா டார்க் பிங்க் கலர்ல ஒரு ஸ்லைம், அந்த ஸ்லைம் பிடிச்சிருந்தா கூட எடுத்துக்கோ. அப்படி இல்லைனா நான் வாங்கினேன் இப்போ ஒரு சில்க் ஸ்லைம், அது சில்க் ஸ்லைம் தான் நினைக்கிறேன். அதே போல எல்லோ கலர்ல கூட இருக்கு, ப்ளூ கலர்ல கூட இருக்கு, அந்த பக்கம் கிரீன் கலரும் இருக்கு, கிரீன் கலர் லைட் கலரா இருக்கு. நீ அந்த மத்த கலர் இருக்குதுல்ல, ப்ளூ கலர் எல்லோ கலர், இது போல கலர் கூட பார்த்து எடுத்துக்கலாம்ப்பா. ஆமா அம்மா, நான் இந்த ஸ்லைம் எடுத்துக்கிறேம்மா. இந்த ஜெல்லி ஸ்லைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதுவும் சேர்த்து எடுத்துக்கலாமா நம்ம? சஹானவ கடைக்கு கூட்டிட்டு வந்தா எப்பொழுதுமே லிஸ்ட் நீளமா தான் இருக்கும். ஒன்னு வாங்கிக்கலாம்னு சொல்லுவான், கடையில வந்து பார்த்த உடனேயே அவளோட லிஸ்ட் நீளமாயிடும். சரி சஹானா, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோ. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் அந்த ஸ்லைமும் சேர்த்து எடுத்துக்கிறேன் ஆண்டி. இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டி. ஐஸ்வர்யா அக்கா வாங்கினாங்கல்ல, அதே ப்ளூ கலர் தான், இன்னொன்னு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இந்த ப்ளூ கலர் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டி. எனக்கும் அந்த ப்ளூ கலர் சாண்ட் ஸ்லைம், அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் பர்ல் ஸ்லைமும் சேர்த்து வாங்கிக்கலாம் ஆண்டி. வீட்டில் அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க ஆண்டி, இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதையும் சேர்த்து வாங்கிடலாம் ஆண்டி. அதுக்கு என்ன ஐஸ்வர்யா, நீ இதையும் சேர்த்து எடுத்துக்கோ. உங்க அம்மா என்கிட்ட மணி கொடுக்கும்பொழுதே சொன்னாங்க, நீ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் கேட்டாலுமே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து தான்ப்பா மணி கொடுத்துருக்காங்க. உனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோ ஐஸ்வர்யா, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன்.